வணக்கம் நேர்களே. நேர்களே, நாம் அதாவது பலாத்காரம், பலவந்தம், அதை பற்றி பார்த்தோம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் தொல்லைகளை பற்றி பார்த்தோம். அதன் பிறகு அதாவது கௌரவம், கௌரவத்தால் அந்த பாலியல் தொல்லைகள் எவ்வாறு, அதாவது நாம் நம்முடைய கஷ்டப்படுகின்றார்கள், அந்த கௌரவத்தினால் கஷ்டப்படு என்பதை பற்றி நாம் பார்ப்போம். அதாவது இன்னும் ஆலோசனைக்காக வந்தார்கள், ஒரு பெண் வந்தால் அவள் என்ன சொல்கின்றாள் என்றால், திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகின்றன, குழந்தைகள் இல்லை, குழந்தை இல்லை. அதை என்ன செய்கின்றால், குழந்தைகள் என்பதற்காக இப்போ அவள் வெளியே செல்வதே இல்லை, எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் செல்வதில்லை. ஏன் செல்வதில்லை? தன்னைத்தானே வருத்தி கொண்டிருக்கின்றாள். ஏனென்றால் தனக்கு குழந்தை இல்லை. தான் குழந்தை இல்லை என்பதை, ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம் என்றால், திருமண வைபவத்திற்கோ மற்ற நிகழ்ச்சிக்கு போனோம் என்றால், பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், மலடி என்று கூறுகின்றார்கள், குழந்தை இல்லை என்று கூறுகின்றார்கள். இன்னும் சில பேர் குழந்தைய நான் தரட்டமா என்று தான் கேட்கின்றார்கள். இதெல்லாம் எனக்கு வெட்கமாக இருக்கின்றது என்று அவர்கள் சரியான வைத்தியத்தை செய்யாமல் வீட்டுக்குள்ளே அடங்கியிருக்கின்றார்கள், தன்னை வருத்தி கொண்டிருக்கின்றார்கள், எங்கும் செல்வதில்லை. ஏன்? கௌரவத்தினால். ஏன் அதற்கு? அதன் பிறகு இன்னொரு தம்பதி வந்தார்கள், அதையும் பார்ப்போம். அந்த தம்பதியில் ஒரு பெண் வந்தால் அவள் என்ன, அவளும் அதுபோல தான், தான் எங்கேயும் செல்வதில்லை, அடங்கியிருக்கின்றாள். ஏன்? தான் நிறம் கருப்பாகின்றது, தன்னுடைய உடல் நன்றாக இல்லை, அழகாக இல்லை, கவர்ச்சியாக இல்லை, ஆகவே நான் வெளியில் செல்வதற்கு இல்லை, நான் இதை மருத்துவரிடம் எங்கும் செல்வதில்லை, எனக்கு வெட்கமாக இருக்கின்றது என்று அவள் எங்கும் செல்வதில்லை, எந்த நிகழ்ச்சிக்கும் செல்வதில்லை. ஏன் அவர்கள் அப்படி இருக்கின்றார்கள்? அதாவது பொதுவாக நாம் என்ன செய்கின்றோம் என்றால், இதுபோல் நாம் அதாவது பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் மருத்துவர்களையும் மற்றவர்களையும் சொல்வதற்கும் நாம் வெட்கப்படுகின்றோம், கௌரவம் குறைந்துவிடும் நினைக்கின்றோம், ஒரு ஸ்டிக்மாவாக நினைக்கின்றோம், கௌர குறைச்சலாக நினைக்கின்றோம். அதாவது உடல் நோய் இருக்கலாம், எத்தனையோ பேர்களுக்கு இருதய நோய் இருக்கின்றது, சர்க்கரை நோய் இருக்கின்றது, தைராய்டு இருக்கின்றது, இரத்த அழுத்தம் இருக்கின்றது. அவர்கள் எல்லாம் என்ன சொல்கின்றார்கள், அதாவது அதை பெருமையாக பேசுகின்றார்கள், எனக்கு சர்க்கரை நோய் இருக்கின்றது, காஃபியில் சர்க்கரை போடாமல் கொடுப்பா, காஃபி எனக்கு சர்க்கரை போடாதீர்கள், இனிப்பு வேண்டாம், எனக்கு இனிப்பு நோய் இருக்கின்றது, டயபெட்டிஸ் இருக்கின்றது என்று பெருமையாக சொல்கின்றார்கள். உடல்நோயை பற்றி பெருமையாக சொல்லும்பொழுது ஏன் நீங்கள் இதை மறைக்க வேண்டும்? இது என்ன கௌரவம் போய்விடும்? இது கௌரவம் போய்விட்டு தான் நினைக்கின்றார்கள். கௌரவம் போய்விட்டது என்று நினைத்து முறையான வைத்தியத்தை ஆரம்ப காலத்தில் எடுக்கிறதுனால் உடல் நாள்பட்டதனால் பால்பட்டு போகின்றது, உடல் பால்பட்டு போகின்றது, நாள்பட்டு போகிறதுனால் பால்பட்டு போகின்றது. ஏன் அதற்கு? இதெல்லாம் நாம் கௌரவமாக சொல்கின்றோம், அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று, இதையே நாம் சொல்வதில்லை. இதில் என்ன இருக்கின்றது? இதுவும் உடலில் ஒரு உறுப்பு தானே. ஆகவே நாம் இந்த கௌரவத்தின் மூலமாக என்ன செய்கின்றார்கள் என்றால், தெரிந்த மருத்துவர்களை அணுகுவதில்லை. தெரிந்த மருத்துவர்கள் அணுகினால் அதிகமாக நினைப்பார்கள் தன்னுடைய கௌரவம் போயிடும் என்று, தெரியாத இடத்துக்கு போகின்றது. அதாவது குவாலிஃபைடு இல்லாத, டிகிரி இல்லாத எங்கேயோ இருக்கின்றார்கள் என்று, பாலியலுக்காக இந்த பாலியல் சம்பந்தப்பட்டவர்களுக்காக நாம் தினம் தினம் 7-10 மணிக்கு நாம் டிவியை தொலைக்காட்சி திறந்து பார்த்தோம் என்றால் எல்லா தொலைக்காட்சிகளும் வருகின்றார்கள் இந்த பாலியல் சம்பந்தமான விஷயங்களை பேசுவதற்கு, அது தீர்வு காண்பதற்கு. அதில் எத்தனை பேர் குவாலிஃபைடு, எத்தனை பேர் முறையாக பயின்றவர்கள் என்று தெரியவில்லை. ஆக இந்த பாலியல் சம்பந்தமான விஷயங்கள் பொறுத்துக்கணும் என்றால் கணவன் மனைவி இவரும் தான் மருத்துவரை அணுக வேண்டும். ஆனால் அப்படி அல்ல, கணவன் இல்லை மனைவி தனித்தனியாக அணுகின்றார்கள். இங்கு தான் அவர்கள் பணத்தையும் செலவழித்து, நேரம், காலம், பொருள் அத்தனையும் செலவழித்து கடைசியில் என்ன செய்கின்றார்கள், அந்த லேகியம் இந்த லேகியம் என்று ஒன்றும் இல்லாமல் அவர்கள் பணத்தை இழந்துதான் மீது ஒழிய அவர்களுடைய நோயோ அவருடைய குறையோ அது சரியாக ஆனந்த மாதிரி தெரியவில்லை. ஆகவே நாம் அதை வெட்கப்படாமல், கௌரவப்படாமல், கௌரவத்துக்கு இடம் கொடுக்காமல் நாம் நம்முடைய அதிலும் உடலில் ஒரு பகுதி தான், அதை நாம் வெட்கமில்லாமல் நாம் தகுந்த மருத்துவரை நாம் அணுகி தகுந்த முறையில் நாம் சிகிச்சை செய்தோம் என்றால் ஆரம்ப காலத்தில் நாம் சரி செய்துவிடலாம், எளிதாக இருக்கும்போது சரி செய்துவிடலாம். ஆனால் ஆரம்ப காலத்தில் அவர்கள் வருவதில்லை, வெட்கப்பட்டு அந்த நோய் பெரிதான பிறகு அது தீர்க்க முடியாத நேரம் வரும்பொழுது தான் மருத்துவரிடம் வருகின்றார்கள், அதுவும் சரியான மருத்துவரிடம் வருவதில்லை. ஆக அங்கேயும் போயிட்டு பணத்திலிருந்து மறுபடியும் இங்கே வருகின்றார்கள், காலம் கடந்து விடுகின்றது. ஆக காலம் செல்ல 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 என்ன செய்யும், அவருடைய உடலுடைய டேமேஜ் தான் அதிகமாகிக் கொண்டிருக்கும். நம்ம தூண்டில் மீன் பிடிக்கின்றோம், சில மீன் தப்பித்து விடுகின்றது, சில மீன் சிக்கிக் கொண்டிருக்கிறது, அது தப்பித்து மீன் இருக்கின்றதே அது என்ன செய்கின்றது, அது துடி துடித்து திருப்பி என்ன செய்கின்றது, கஷ்டப்படுகின்றது. அது முழுமையாக இருக்குமா என்றால் இல்லை, அது உடம்பெல்லாம் கிழித்து அதனுடைய டேமேஜ் ஆகி தான் அது பிழைக்கின்றது, அது உயிர் இருக்கின்றது, அது என்ன பிரயோஜனம்? அதுபோல் நாம் நோய் முத்தி, நோய் அதிகமாகி
நோய் அதிகமாகி முற்றி போய் இருந்து அதனால் உடம்பெல்லாம் உடலெல்லாம் சீரழிந்து உடல் தேய்ந்து உடலெல்லாம் டேமேஜ் ஆகி அதன் பிறகு நாம் அதை சரி செய்ய என்ன பிரயோஜனம்? நோய் தீர்ந்து விடும், டேமேஜ் ஆனது ஆனதான். புயல் போய்விட்டது, ஆனால் புயலால் ஏற்பட்ட விளைவுகள், கம்மை உடஞ்சிருக்குது, கம்மாய் உடஞ்சிருக்குது, லேம்ப் போஸ்ட் கீழே உழுந்திருக்குது, இதெல்லாம் சரி பண்ண வேண்டும். எவ்வளோ காலம் ஆகும்? அதுபோல தான் நோய் போய்விடும். நோய் போன பிறகு அது ஏற்பட்ட டேமேஜை சரி பண்ணுவதற்கு வெகு காலமாகும். ஆகவே ஆரம்ப காலத்திலே நாம் அதை சரி செய்துவிட்டோம் என்றால், அதாவது இந்த காம்ப்ளிகேஷன்களிலிருந்து, இந்த விளைவுகளிலிருந்து நாம் நம்மை பாதுகாக்கலாம், நாம் ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.